எல்லாரையும் மீட் பண்ணதை சந்திக்கிறது, அது உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இங்க ஆரம்பிக்கிறது ஆக்சுவலாக நான் சொல்லியிருக்கேன், நான் வந்து மனிதர் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணும்போது ஒரு எக்ஸல் ஷீட்டாக பார்த்த ஒரு கதை, அது வந்து ஒன்றுமே புரியல. அப்புறம் தான் அந்த பொன்னியின் செல்வன் தெரியும். இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறமா அதில் இவ்வளவோ கதாநாயகர்கள் பண்ணணும்னு ஆசைப்பட்ட ஒரு கதாபாத்திரம் எனக்கு கிடைச்சி அதை முழுமையாக செஞ்சு முடிக்க முடிஞ்சதுங்கிறதே ரொம்ப ரொம்ப பாக்கியமாக நினைக்கிறேன். அது கிடைச்ச வரவேற்பு, அப்போ நீங்கள் கொடுத்த அன்பு, எங்கள் வந்தியத்தேவன் நல்ல நடிப்பு பார்த்தீங்கன்னா எவ்வளவோ பேர் சொல்லும்போது அவ்வளோ அவ்வளோ சந்தோஷமாக இருக்கு. இப்போ இந்த ஜேர்னி முடியுது, ஒரு நாட்டி கூட வந்து நிறைய பேலன்ஸ் இருக்கு தெரியும், பட் இது உண்மையாகவே பொன்னியின் செல்வன் ஏன்னா இது இது வரைக்கும் இது எங்களோடது, இப்போ அது எல்லாமே உங்களோட தான் மாறப்போகுது. ஸோ அது வரைக்கும் நான் நினச்ச கொஞ்ச நேரம் அதை இருக்கமாக கட்டி பிடிச்சிக்கணும்னு தோணுது பொன்னியின் செல்வன்ங்கிற அந்த உணர்வை. ஏன்னா அது வெறும் அந்த பேலன்ஸ் மட்டும் இல்லை, இது ஒரு வாழ்க்கை எடுத்துகிட்டு ஒரு 3 வருஷம் இருந்து ஒரு காலேஜ் ப்ரின்ஸிபல் தான் எல்லாருடைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸும் நம்ம கிட்ட இருந்து பார்த்துருக்கோம். அதெல்லாம் தாண்டி இன்னமும் அதே அன்போட இருக்கும், இன்னும் அதிகமாக அன்போட ஒன்றா இருக்கும்ங்கிறது தான் எங்களுக்கு பெரிய அளவு. அவ்வளோ ஈஸி கிடையாது, எல்லாருமே வந்து விக்ரம் சார் டிக்கெட் சொல்லுவாங்க, ஒவ்வொரு இடத்துல போய் நிற்கிறப்போ அங்கே நீ ஸ்டார், அங்கே நமக்கு அவ்வளோ அட்டென்ஷன் கிடைக்கும், அங்கே நம்ம ஒரு விஷயம் பழகிருக்கும். ஆனால் ஒன்றா சேர்ந்து இருக்கிறப்போ எங்களுக்குள்ள அந்த டிஃப்ரென்சஸே இல்லாமல் இருந்தாலும் ரவி அழகாக அந்த மேக்கப் போட்டு ஃபஸ்ட் ஃபஸ்ட் 11 வருஷம் உட்காரும்போது நான் சொல்ல பச்சா சுற்றி போட சொல்லுவேன் தான், அதுவும் என் கூட பிறந்த மாதிரி தான் இருந்துச்சு. எனக்கு வந்து பொறாமல் வரலாங்கிறதுல எனக்கு பெருமையாக இருந்துச்சு, அவனை ரசிக்க முடிஞ்சது தான், எனக்கு வந்து அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. விக்ரம் சார் வந்து நிற்கும் போது தூரத்துலேருந்து நம்ம பார்த்து ஆசைப்பட்டு பாருங்க. அதிக நாட்கள் நான் அவருடைய படத்தில் நான் ட்ராவல் பண்ணுறது
அந்த ஒரு ஒரு அருள்மொழி வாழ்ந்த வந்து ஒரு ராஜராஜ சோழ ப்ரொஜெக்ட் பண்ணும்போது அவங்க எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத ரவிகிட்ட அவர் எக்ஸ்பிளைன் பண்ண படம் பண்ணேன். அது அவர் பெரிய ஒரு பொறுப்பாக எடுத்துக்கார். நம்ம மன்னர்களில் பற்றின விஷயம் வந்து புக்ஸ்லேயே இருக்கு. அந்த முதல்ல காட்சிப்படுத்த போது அதை எவ்வளோ அழகாக பண்ணணும், இது காலம் காலமாக நிற்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர் சிரமப்பட்டது வந்து அவ்வளோ அழகாக. அந்த ஒரு டீட்டெயில்ஸ் குழந்தைங்களும் காட்ட போகிறாங்க, இதுதான் அந்த இமேஜாக மைண்டில் நிற்க போகிறோம், அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துட்டு மனுஷர் பண்ணது வந்து அவ்வளோ சந்தோஷமாகவும் பண்ணாருங்கிறது ரொம்ப டென்ஷனாக பார்த்துருக்கோம் சார். பட் இந்த படம் மட்டும் ஒரு ரசிச்சு ரசிச்சு பண்ணாரு. இந்த படம் நிகழ்ந்தது அது கூட நாங்கள் இருந்தோம், நான் ஒரு பார்ட்டாக இருந்தேன் எங்களுக்கு ரொம்ப பெரிய. ஸோ மணிசார் மறுபடியும் நன்றி.